இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஹாலிவுட் படம் மெக் 2 த ட்ரென்ச். இது மெக்குடைய செகண்ட் பார்ட். இந்த படம் சென்சார் டேட் 27/7/2023. புது படம் தான். படத்தில் டியூரேஷன் 115 மினிட்ஸ் 0.41 செகண்ட்ஸ். அதாவது 1 மணி நேரம் 55 நிமிஷம் 41 நொடிகள் கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கட்ஸ்லாம் நம்ம கையில் இல்லை. இப்போ படத்தில் ப்ரொடியூசர் வார்னர் ப்ரோஸ், சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இப்போ செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களே நான் முதல்ல பார்த்த படம் இந்த மெக் 2 தான். ஏன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்ச்சியாக போய் பார்த்தேன். படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த செகண்ட் பார்ட் ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ட்ரெய்லரில் டைனோசரே முழுங்குற சுறாமின் மாதிரி பெருசாக ஒன்று காட்டுவாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் வர முதல் சீனை அப்படியே தூக்கி போட்டாங்க. மற்றபடி படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. முக்காவாசி படம் கடலுக்கடியில் இருட்டுக்குள்ளே என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இதை எதையே நினச்சி வந்தால் நம்ம பொறுமை இந்த அளவுக்கு சோதிக்கிறாங்கன்ற அளவுக்கு இந்த படம் இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் வர அந்த பயங்கரமான சுறாமினை லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நல்லா க்ளீனாக காட்டுறாங்க. ஆனால் அது கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை. ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்குது. எந்த ஒரு பயத்தையும் க்ரியேட் பண்ணாத ஒரு ஃபன்னான படம். இது தேவையில்லாத ஜெயின்ட் ஆக்டோபஸ்லாம் காட்டுறாங்க. ஓவராலாக முழுச அந்த படத்தை பார்த்தா சிறப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ட படம். ஸோ இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு நல்ல படம் போகலான்ட்டு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. சைனாக்காரன் எடுத்த லோ பட்ஜெட் படமாக இருக்குது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா லாஸ்ட் அந்த 20 நிமிஷத்துக்காக போனால் போடணும் ஒரு 20 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி இது ஒரு ஃப்ளாப் படம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்கேன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நட்டி நடிச்சு வந்திருக்க வெப். இந்த படம் சென்சார் டேட் 27/7/2023. ஏதோ ஒரு பழைய படம் நினைக்காதீங்க, புது படம் தான். படத்தில் டியூரேஷன் 118 மினிட்ஸ் 0.37 செகண்ட்ஸ். அதாவது படம் 2 மணி நேரம் கூட இல்லை, 1 மணி நேரம் 58 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு குட்டி படம். இந்த படத்தில் ப்ரொடியூசர் வேலன் ப்ரொடக்ஷன், சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. வெப் படத்துக்கு மொத்தம் 11 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு கட்டுனா ட்ரக்கு, செகண்டு லிக்கரு, தேர்டு வந்து ட்ரக் இன்ஹேலிங் க்ளோஸ்அப் ஷாட்ஸு, ஃபோர்த்து கேர்ள்ஸோடைய வல்கர் ஆக்ஷன், ஃபிஃப்த்து மிடில் ஃபிங்கர் பை ஹீரோயின், சிக்ஸ்த்து கெட்ட வார்த்தைகள், செவன்த்து 50% ரேப் சீனை குறைய சொல்லிட்டாங்க, எயித்து பிளட் விஷுவல்ஸு, 9th ஹீரோ கிஸ்ஸிங்கு, 10th ட்ரக் டிஸ்க்ளைமரு, 11th கெட்ட வார்த்தைகள். இவ்வளோதாங்க இந்த படத்தில் இருக்க கட்ஸு. இந்த படம்லாம் ஓடுமான்றதுலாம் டவுட்டு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சான்றிதழ். இதுவும் புது படம் தான். படத்தில் டியூரேஷன் 130 மினிட்ஸ் 0.37 செகண்ட்ஸ். அதாவது 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு குட்டி படம். இந்த படத்துக்கு ஒரு 8 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன எதுவும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்க்க போகிற படம் பிரியமுடன் பிரியா. இந்த படம் சென்சார் டேட் 27/7/2023. ஆனால் போஸ்டர்லாம் பார்த்தா பழைய காலத்து உப்புமா படமாக இருக்குது. இது ஒரு யூஎஸ் சர்க்கியூட் படம். இந்த படத்தில் டியூரேஷன் 125 மினிட்ஸ் 0.58 செகண்ட்ஸ். பார்க்கலாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் எது தேருது, எது தேட்டர் விட்டு சீக்கிரம் ஓடுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதெல்லாம் 4 சவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? திருப்பியா 4 சவத்தை நாவப்படுத்துற? 4 சவத்துக்குள்ள நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 சவரு 4 சவருங்கிற?